சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு, டியூபை போடுவோம் அப்படின்னு டியூபை போட்டால் டியூப் வந்து எரியலை, டியூப் வந்து ஃப்ரீஸ் போயிருச்சு. சரி புது டியூப் வந்து ஆன்லைனில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 200 ரூபாய்க்கு மேலே தான் வந்து இருக்குது. எங்கள்கிட்டயே பார்த்தீங்கன்னா 2 டியூப் வந்து ஃப்ரீஸ் போயிருக்குது. இப்போ நாம் 400 ரூபா 500 ரூபா அந்த மாதிரி செலவு பண்ணுறதுக்கு போயிடலாம். இந்த பழைய டியூபே எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம தான் டியூப் பார்த்திங்கன்னா தனியாக வந்து கலத்தி எடுத்தாச்சு. இப்போ வந்து இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு லைனில் கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். சப்ளை வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டியூப் வந்து எரியலை. இப்போ இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்துடலாம். டியூப் லைட்டை திறக்கிறது பார்த்திங்கன்னா இதோட எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு லாஸ்ட் எண்டில் வச்சு இந்த மாதிரி ஒரு டேன் பண்ணிங்கன்னா தனியாக கலந்து வந்துடும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு பக்கத்தில் வந்து போர்டு வந்து இருக்கும். இதில் வந்து ஒயர் வந்து எந்த பக்கத்தில் வருதோ அதில் தான் போர்டு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒயர் வந்து இந்த பக்கத்தில் வருது. இப்போ நாம் இதை வந்து அப்படியே உருவி எடுத்துக்கலாம். இந்த டிரைவ் பார்த்திங்கன்னா அதாவது போர்டு வந்து இதுக்குள்ளே இருக்கும். இதை வந்து எடுக்கும்போது இங்கே இருக்க ஒயர் பார்த்து இந்த மாதிரி ரப்பர் போட்டிருப்பாங்க, இதை வந்து தனியாக வெளியே எடுத்துடுங்க. வெளியே எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இந்த ஒயரை ஃபுல்லாக உள்ளே தள்ளிட்டு அந்த போர்டு வந்து தனியாக எடுத்தாச்சு. இப்போ அந்த எல்இடி பேனல் பார்த்திங்கன்னா இதை வந்து உருவி எழுதி எடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும், இதை வந்து டிரைவ்னு சொல்லுவாங்க. டிரைவும் எல்இடி பேனலும் இருக்குது. இந்த ரெண்டில் வந்து இது இதில் ப்ராப்ளம் இருக்கா இல்லைனா பேனலில் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ மல்டிமீட்டர் வச்சு நம்ம இதில் இதில் ப்ராப்ளம் இருக்குன்னு செக் பண்ணிடலாம். முதல்ல இந்த எல்இடி பேனலை செக் பண்ணலாம். இந்த எல்இடி பேனலை செக் பண்ணுறதுக்காக மல்டிமீட்டரில் வந்து பசர் மோடு சொல்லுவாங்க, டயோடு மோடு அதில் வந்து வச்சுக்கலாம். இப்போ நாம் இந்த எல்இடி பேனலை வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா மல்டிமீட்டர் ரெண்டு டெர்மினல் ஃப்ரோபை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரிசையாக வந்து வச்சு பாருங்கள். பாருங்கள் இது வந்து லைட் எரியுது, இது வந்து பல்ப் வந்து ஓகேன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு பக்கமாக வச்சு பார்க்கணும். அப்போ இதில் வந்து லைட் எரியுது அப்படின்னா இந்த பக்கமாக திருப்பி வச்சோம்னா லைட் வந்து எரியாது. அதனால் லைட் எரியலை அப்படின்னா இந்த மாதிரி திருப்பி வச்சுடுங்க. எந்த பக்கத்தில் எரியவோ அதை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிவிடுங்க. பாருங்கள் லைட் எரியுது. அப்படி வரிசையாக வந்து எல்லா எல்இடி லைட்டையும் வந்து செக் பண்ணிவிடுங்க. இப்போ நாம் எண்டு வரைக்கும் செக் பண்ணியாச்சு. எல்லா எல்இடியும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது. நம்ம எல்இடி பேனல் செக் பண்ணோம், அது வந்து நல்லாயிருக்கு. அடுத்தபடியே பார்த்திங்கன்னா இந்த போர்டை தான் செக் பண்ணோம். இந்த டிரைவில் வந்து அவுட்புட் வந்து செக் பண்ணி பார்ப்போம், எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்த்துடலாம். அதுக்காக வந்து நான் இப்போ சப்ளையில் வந்து இதை கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ அந்த போர்டை பார்த்திங்கன்னா சப்ளையோடு கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணி சுவிட்சை வந்து ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த எல்இடி இந்த போர்டிலேருந்து வந்து இந்த எல்இடி பேனில் வந்து ஜாயின் பண்ணோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா டிசி அதாவது வி போட்டு 3 புள்ளி வச்சு மேலே கோடு போட்டுக்கும். இது வந்து டிசின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 200 வோல்ட்டில் வந்து வச்சுடுங்க. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்ல வந்து பாருங்கள் 42 வோல்ட் வருது. இப்போ பாதி வோல்ட்டு தான் வரையினால இது வந்து எல்இடி பேனல்லேருந்து எரியாமல் இருக்குது. இப்போ நம்ம போர்டில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம அந்த போர்டில் பார்த்திங்க அப்படின்னா விட்டு விட்டு உங்கள் டியூப் வந்து எரிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா இது வந்து இந்த கெப்பாசிட்டி பாருங்கள், இந்த பெரிய கெப்பாசிட்டாக இருக்கும். இந்த கெப்பாசிட்டி வந்து மாற்றணும். அதே இது ஃபுல்லாகவே இது வந்து எரியலை அப்படின்னா இந்த ரெண்டு கெப்பாசிட்டியும் மாற்றி பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு 50% டியூப் லைட்டு வந்து இந்த ரெண்டையும் மாற்றினாலே ஃபுல்லாக வந்து எரிய ஆரம்பிச்சிடும். விட்டு விட்டு எரியுதுன்னா மட்டும் இந்த பெருசும் வந்து மாற்றுங்க. இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம இதை செக் பண்ணிவிட்டு
இதுலேயும் எரியலைன்னா வேறு வேறு காம்பவுண்ட்ஸ் வந்து எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் உண்டு. இந்த பக்கத்தில் உள்ள கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து இந்த பக்கமாக வருது, அதனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மார்க் பண்ணிடலாம். இந்த கெப்பாசிட்டி வந்து நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இதான் நெகட்டிவ்னு, இந்த சில்வர் கலரில் இந்த கோடு மாதிரி இருக்கும், சில கெப்பாசிட்டியில் வெள்ளை கலரில் இருக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக வருது, இதை வந்து மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக வருது, அதனால் வந்து இந்த பக்கமாக வந்து மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த ரெண்டு கெப்பாசிட்டி வந்து சோல்டரிங் பண்ணி வெளியே எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த பழைய கெப்பாசிட்டியில் உள்ள வேல்யூ பாருங்கள், 50 வோல்ட்டு 4.7 மைக்ரோஃபாரட் இருக்குது. சேம் அளவில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கடையில் வந்து இது காமிச்சிங்க அப்படின்னா சேம் அளவில் வந்து தருவாங்க, ரெண்டுமே வந்து ஒரே சைஸ் தான். இந்த ரெண்டு இது வாங்கிட்டு வந்து இதில் வந்து மாட்டிக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூவில் வந்து கெப்பாசிட்டி வந்து ரெண்டு தான் மாட்டியிருக்கேன். இதே இது இந்த மாதிரி நீண்டு வந்து நின்றுச்சு அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிடுங்க, ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடாது, பக்கத்தில் இருக்க காமன்ஸில் வந்து படைக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த கெப்பாசிட்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா 2-2.5 ரூபா 4 ரூபா அந்த மாதிரி தான் வரும். இந்த கெப்பாசிட்டி மாட்டும்போது ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் தான். இந்த வெள்ளை கலர் குவாட்டருக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அதிலே போட்டிருப்பாங்க, நெகட்டிவ்னு அதில் நம்ம எதில் மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த பக்கத்தில் வந்து கரெக்டாக நெகட்டிவ் வச்சுருங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து நெகட்டிவ் எதில் வருதோ அதில் வந்து நெகட்டிவ் வர மாதிரி நீங்கள் வச்சா தான் இது வந்து கரெக்டாக வரும், மாற்றி வந்து வச்சிடக்கூடாது. இப்போ இந்த கெப்பாசிட்டி மாற்றியாச்சு, இப்போ நம்ம சப்ளை கொடுத்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு, வெறும் 4 ரூபாயில் வந்து நம்ம இது ரெடி பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டியூப் வந்து ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இதை பார்த்து சரி பண்ணிடலாம். அதுக்காக தூர போட்டுட்டு 150 ரூபா 200 ரூபான்னு சொல்லி வேஸ்ட்டாக வந்து செலவு பண்ணாங்க. ரெண்டு கெப்பாசிட்டி மட்டும் மாற்றினாலே போதும், உங்களை விட்டு விட்டு எரிஞ்சிட்டுனா அந்த ஃப்ரெண்டில் இருக்க கெப்பாசிட்டி மாற்றினா போதும், சூப்பராக வந்து ரெடி ஆகும். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அப்போ தான் இதை பற்றி எல்லோரும் வந்து தெரிஞ்சுடுவாங்க. மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ மேலே இருக்கும் பட்டன், அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுருங்க.